வணக்கம். அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வேலுமணி கூட நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை கேட்காம எடப்பாடி பழனிசாமியும் எதுவும் முடிவு எடுக்க மாட்டார், ஆலோசனை பண்ணுறாரு, மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி தான் முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இதெல்லாம் பொய்யே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வைத்திலிங்கத்தை ஏன் வேலுமணி போய் சந்தித்தார், செங்கோட்டையன் போய் ஏன் வேலுமணி வைத்திலிங்கத்தை சந்தித்தார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இல்லை, காரணம் என்னென்னா வைத்திலிங்கத்தை வேலுமணியும் சந்திச்சிருக்காரு, செங்கோட்டையும் சந்திச்சிருக்காரு, வைத்திலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர், சசிகலாவுக்கும் ஆதரவாளர். சசிகலாவே வந்து ஓபிஎஸ் தரப்போட கூட்டணியில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சரி ஒரு விஷயந்தான், ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சசிகலாவை சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுல வந்து அவர் மொத முரண்பட்டாலும் இப்போ சசிகலாவை சேர்க்கணும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுக்கு ஓபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு முகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்ஸை திரும்ப கட்சிகளை கொண்டு வரதில் அவர் விருப்பமே இல்லை. ஆனால் ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கத்தை வேலுமணியும் சந்தித்தாங்க, செங்கோட்டையனும் சந்தித்தாங்க, நிறைய மாவட்ட செயலாளர்களும் வைத்திலிங்கத்தை சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்த ஒரு அதிமுக 2024 இருந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும். வேலுமணி சொன்ன மாதிரி 200 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுவார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னம்னா யார் ஓபிஎஸ் இங்கே உள்ளே வந்தார்னா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் உதயகுமாரை விட்டு ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து பாஜக சைடே போட்டோம், பாஜக கூட்டணியில் தானே அவர் இருக்கார், இல்லை டிடி தினகரன் கூட கூட்டணி சேர்ந்து அவர் கட்சி நடத்திட்டு போகிறாரு, அவருக்கு வந்து அதிமுகவில் இடம் இல்லை அப்படின்னு எடப்பாடி தரப்பில் சொல்கிறாங்க. இதை வந்து வைத்திலிங்கத்திட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அந்த டீம் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுல விரும்புகிறார். ஆனால் இந்த டீம் வேலுமணி கூட இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள், அதே போல் செங்கோட்டையன் ஆதரிக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாமே சசிகலா திவாகரன் இவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு வைத்திலிங்கம் மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. விரைவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எதிர்பார்க்குற வெற்றியை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சசிகலா தலைமையில் வேலுமணி, செங்கோட்டையன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ் இவங்க எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவாங்க அப்படின்னு அடித்து அதிமுகவினர் சொல்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமினால் தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் கொடுக்க முடியுது. அவர் வந்து ஒரு ஆளுமையான ஒரு தலைவர் கிடையாது. பொதுச் செயலாளருக்கு வந்து உதயகுமாரே சொன்ன ஒரு விஷயந்தான், அம்மா உட்காந்த ஒரு சீட்டில் யாருமே இன்னொருத்தவங்க பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது, நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது, ஆர்பி உதயகுமார் தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஒருங்கிணைப்பாளர் இணையோரியமைப்பாளர்னு கொண்டாந்தாங்க. ஏன்னா அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார் உதயகுமார். அதே போல் அம்மாவுக்காக கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அதை சமாதியாக்கி விட்டார். அவர் சந்தர்ப்பவாதி தான். சசிகலா வந்து அம்மா இறந்த பிறகு சசிகலா தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சசிகலா வந்து பொதுச் செயலாளராகவே விரும்பலை, யாராவது பொதுச் செயலாளராகிட்டு நம்ம உட்காந்துக்கலாம், கட்சியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள தான் பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் தான் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பொதுச் செயலாளரோ அவங்க தான் முதலமைச்சராக இருக்கணும், ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓபிஎஸ்ட்டேருந்து முதல்வர் பதவி பிடுங்க வச்சதும் அவர் தான். எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அவர் தான். ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ்னால தான் கட்சி பிளவுபட்டுச்சு, போச்சு, வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருனா அதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் உதயகுமார் இப்படி பேசுகிறாரு, பெணாத்துறாரு, நான் வந்து பொதுச் செயலாளர் சொல்கிறதா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் தென் மாவட்டங்களில் திரும்பவும் ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்தார்னா உதயகுமார் வந்து ஓபிஎஸ் கீழே தான் வேலை பார்க்கணும், இல்லை கட்சியை விட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு மேலே அதிகமாக வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். வேலுமணி, செங்கோட்டையன் இவங்க வைத்திலிங்கத்தை சந்தித்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கும்போது அவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேறாங்க. வைத்திலிங்கத்தை சந்தித்த விஷயங்களை சொல்ல மாட்டேறாங்க. வைத்திலிங்கத்தின் மூலமாக சசிகலா திவாகரன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி நினைவு நாள். நான் பார்த்த தலைவர்களே, இளம் தலைவர்களே, ராகுல் காந்தி போல் ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜ் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் போட்டிருக்கிறார். இந்த விஷயமே இப்போ பூதாகரமாகிட்டுருக்கு. என்னடாது, திடீர்னு செல்லூர் ராஜ் காங்கிரஸ் மேலே ஒரு பாசமாக இருக்கிறாரு. இவ்வளோ நாள் பாஜக ஆதரித்தாங்க, பாஜக கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் காங்கிரஸ் ஆதரித்து அவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி தலைமையை யாருமே விரும்பலை. நிறைய பேர் கட்சி மாற போகிறாங்க, ஒன்று திமுகவுக்கு போக போகிறாங்க, இல்லை காங்கிரஸுக்கு போக போகிறாங்க.
மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜக வேணான்னு நினைக்கிறவங்க இந்த சூழ்நிலைக்கு மாறுவாங்க. ஒருவேளை திரும்பவும் காங்கிரஸ் தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கும்போது இபிஏ பிட்டு போட்டு வைக்கிறாரா, செல்லூர்ராஜ் துண்டு போடுறாரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. செல்லூர்ராஜோட இந்த பதிவு கூட அரசியல் விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி தலைமையை விரும்பாமல் சசிகலா தலைமையை ஏற்றுக்கிட்டு வேலுமணி செங்கோட்டையன் இவங்க வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் சசிகலா தலைமையேற்றாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சசிகலா வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்க, அந்த பொறுமைக்கான பலனை அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.